हेलो फ्रेंड्स, वेलकम टू अवर चैनल अक्षय पात्रम। இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வெஜிடபிள்ஸ்லாம் சேர்ந்த ஒரு மசாலா மேக்ரோனி। ரொம்ப ஈஸியா எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் வாங்க। மசாலா மேக்ரோனி செய்யறதுக்கு 1/2 kg மேக்ரோனி எடுத்துக்கேன், அது வந்து 2 பவுல் எடுத்துக்கேன். இப்போ ஒரு panல தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிட்டு இந்த மேக்ரோனியை அதுல போட்டு நல்லா வேக விடுங்க। டேஸ்ட்காக 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், கூடவே 2-3 ட்ராப்ஸ் ஆயிலும் ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு அப்பதான் பொலபொலன்னு உதிரியா வெந்து வரும். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல கொதிச்சு வெந்து வந்திருச்சு, ரொம்பவும் குழைய வேக விட்டுறாதீங்க, ஒரு 5-7 மினிட்ஸ் நீங்க வெந்த வேக வச்சா போதும். இப்போ நல்ல chill வாட்டரை நீங்க அதுல ஆட் பண்ணி ட்ரைன் பண்ணிக்கோங்க। இப்போ நம்ம ஸ்டவ்ல கடாய் வச்சு அதுல 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம், கூடவே 1/2 ஸ்பூன் அளவு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு, 1/4 ஸ்பூன் அளவு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரக பவுடர், 3 ஸ்பூன் அளவு கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கடலை பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா ஆட் பண்ணிக்கோங்க, அப்பதான் நமக்கு கிரஞ்சியா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்கும். நீங்க இதல நிலக்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம், முந்திரி நிலக்கடலை உங்களுக்கு எது விருப்பமோ அத நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் கீறி ஆட் பண்ணிக்கிறேன், கூடவே 4-5 பல்லு பூண்டையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன், ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். பருப்பு நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இப்போ இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆகுற அளவுக்கு நீங்க அதை வதக்கிக்கோங்க। இந்த மசாலா மேக்ரோனி ரொம்ப டேஸ்டா வரதுக்கு நம்ம மேக்ரோனி வேக வைக்கிறதோட அந்த பதம் தான் இருக்குது, அதனால கரெக்டான பதத்துல நீங்க வேக வச்சு கூலிங் வாட்டர் ஊத்தி பொலபொலன்னு உதிரியா வச்சிருக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்ல பொடியா கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி நீங்க புளிப்புக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, காரமும் புளிப்பும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. இப்போ நான் 4-5 பல்லு பூண்டு இஞ்சிய கட் பண்ணி அது தோல் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு நசுக்கி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்டாக இருந்ததுன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நான். இது நல்லா நமக்கு டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ளேவர். நமக்கு மசாலாவோட பச்சை வாசனை போகினதுக்கு அப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன், எல்லாமே ஈக்குவல் பாட் வச்சுருக்கேன், 1/1 கப் அளவு நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம், கூடவே பட்டாணி, காலிஃப்ளவர், பன்னீர் எது இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணி இந்த ஸ்டேஜில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வெஜிடபிள்ஸ்க்கான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம பாஸ்தாவில் சால்ட் ஆட் பண்ணி தான் மேக்ரோனி வேக வச்சுருக்கோம், ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்கான தண்ணி இப்போ ஆட் பண்ணி காய்கறிகளை மூழ்கிற அளவுக்கு வேக விடுங்க. 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வெந்து வரட்டும், வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வேகணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் நான் ஆட் பண்ணுறேன், புளிப்பு டேஸ்ட்டாக சூப்பராக நல்லாயிருக்கும் இது நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மேக்ரோனியோட டேஸ்ட் ஃப்ளேவரும் இதில் வரும், அவங்க இப்படி தான் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காய்கறி வெந்துடுச்சு. நம்ம ட்ரைன் பண்ணி வச்சுருக்கிற மேக்ரோனி பாஸ்தாவை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொறுமையாக கிளறி விடுங்க. நம்ம அந்த வெஜிடபிள்ஸ் மசாலா எல்லாமே இந்த மேக்ரோனிக்குள்ளே வரணும் உங்களுக்கு, அந்த அளவுக்கு நீங்கள் சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா கிளறி விட்டு மசாலாலாம் ஒன்று சேர கலந்து வந்துடுச்சு. கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி சூடாக இறக்கி பரிமாற வேண்டியது தான். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப விருப்பமான வெஜிடபிள் மசாலா மேக்ரோனி சூப்பரான சுவையில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சுவை உங்கள் வீடுகளில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.